விநாயகர் சதுர்த்திக்கு இனி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளம் பாகுல பால் கொழுக்கட்டை செய்வாங்க. அது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், அரிசி மாவு 1 கப் வேணும், வெள்ளம் வந்து பொடிச்சது 1/2 கப், பால் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து 1 சிட்டிகை மட்டும். ஒரு வெறும் வாணலியில் அரிசி மாவை போட்டு தொட்டால் சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். 2 கப் தண்ணீரில் அந்த 1 சிட்டிகை உப்பை போட்டு கொதிக்க வச்சு அரிசி மாவில் ஊற்றி ஒரு கரண்டி காம்பால் நல்லா கிளறணும். மாவு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம நீளவாக்கில் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். நம்மளுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி. அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 கப் தண்ணீர் விட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இந்த உருண்டைகளை போட்டோன்னே நம்ம வந்து கிளறக்கூடாது. கிளறணும் அப்படின்னு சொன்னால் அந்த உருண்டைகள் உடஞ்சி மாவு மாவாக ஆகிடும். அதனால் கிளற வேண்டாம். 3 அல்லது 4 நிமிடங்கள் கழித்து லேசாக வந்து திருப்பி போடணும். வேகிற வரைக்கும் பொறுத்திருந்து மறுபடியும் கிளறி விடணும். அதில் வந்து பாலை ஊற்றி 1-2 நிமிஷங்கள் கொதிக்க விடணும். இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வெள்ளத்தையும் 1/4 கப் தண்ணீரையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொதிக்கிற கொழுக்கட்டையில் ஊற்றிடணும். அத்தோட தேங்காய் வறுவல் ஏலப்பொடி சேர்த்து கிளறி இறக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு வெள்ளம் பால் கொழுக்கட்டை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை அதோட சுவைக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ உபயோகிச்சுக்கலாம். அதே மாதிரி சாதாரண பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சு கெட்டியாக அரைச்சிடுச்சு எடுத்துட்டு அதை பிழிஞ்சும் இதை செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.